பணம் வந்து உங்கள் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம் வந்து 31 மார்ச் 2022 முதல் 27 ஏப்ரல் 2022 வரையிலும். சில பேருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஏற்படலாம். ஆமாம், யாருக்காவது வந்து தகப்பனார் வந்து ரொம்ப வந்து முடியாத ஸ்டேஜ்லேருந்து அவருக்கு கொல்லி போடுற வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். ஆமாம், எங்களுக்கு மனைவியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா காதலி, இல்லைன்னு சொன்னால் லிவிங் டுகெதர், இல்லைன்னாக்கா வாங்கி இப்போ வைங்க, அப்புறம் பிற்காலத்தில் அவங்க வரும்போது யூஸ் ஆகும், வேறு என்ன பண்ண முடியும். 8/4/2022 to 25/2022 இந்த காலகட்டத்தில் ஷேர் பிஸ்னஸ்ஸு பண்ணலாம், தப்பு இல்லை. திடீர்னு உங்கள் பணம் நகை எல்லாமே போய் எங்கேயோ வந்து விரயமாயிடும். சொத்து மேலேயோ வாகனத்தின் மேலேயோ இல்லை பர்சனல் லோனு ஹோம் லோனு ஆமாம் போய் இன்க்ரீஸ் பண்ணணும்ப்பா ஓடிய. சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், பைல்ஸு, ஆசன வாயில் ரத்த வழியிறது, அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் ஏற்படும். ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. பிளவ வருடம் பங்குனி மாதம் மேஷ ராசிக்கு மாத ராசி பலன்கள். காலம் 15/3/2022 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:14 முதல் 14/4/2022 வியாழக்கிழமை அதிகாலை 12:14 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது பிளவ வருடம் பங்குனி மாதம் மேஷ ராசிக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2022 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:14 AM முதல் 14 ஏப்ரல் 2022 வியாழக்கிழமை காலை 8:39 AM வரை ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை. தின, வார, மாத ராசி பலன்கள் என்பது இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் மனோ காரகனும் உடல் காரகனுமான சந்திர கிரகம் உங்கள் மனதின் வாயிலாக உங்கள் உடம்பை எப்படி செயல்படுத்த போகிறது அல்லது அலைகழிக்க போகிறது, அந்த செயல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களா அல்லது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய செயல்களா என்பதை உங்கள் ஜனனஜாதக அடிப்படை பலம்தான் நிர்ணயம் செய்யும். ராசி பலன்கள் என்றால் என்ன என்ற புரிதலோடு பாருங்கள், அப்போதுதான் உங்களை நீங்கள் எவ்வித பிரச்சனையிலிருந்தும் தற்காத்து கொள்ள முடியும். அன்றைய தினம்தான் ராசி பலன்கள் பார்ப்பதற்காக நீங்கள் செலவிடும் நேரமும் பயனளிப்பதாக இருக்கும். பலன் சொல்லும் ஜோதிடர்களின் நேரமும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. என்ன மேஷராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்னை அறிவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதத்திலே முதலில் முக்கியமான ஒரு 6 நிகழ்வுகளை பற்றி குறிப்பிடுகின்றேன். எத்தனை நிகழ்வுகள்? 6 நிகழ்வுகள். வருகின்ற 26 பிப்ரவரி 2022 to 7 ஏப்ரல் 2022 வரையில் உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், உத்தியோக ரீதியான பிரச்சனைகள், வியாபார ரீதியான பிரச்சனைகள், சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கும், ஆமாம், உங்களிடம் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களுக்கும் சண்டை வரும், அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆமாம், கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து, விபத்துகள், தீ விபத்துகள், உங்கள் வீட்டில் தீ விபத்துகள் நடக்கலாம். சில பேருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஏற்படலாம். ஆமாம், யாருக்காவது வந்து தகப்பனார் வந்து ரொம்ப வந்து முடியாத ஸ்டேஜ்லேருந்து அவருக்கு கொல்லி போடுற வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். ஆமாம், நிறைய இந்த ரவுடி போக்கான ஆட்களால் உங்களுக்கு த்ரெட்ஸ் வரும். அந்த வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, அயன் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, இரும்பு வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து த்ரெட்ஸ் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். இது 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 வரை. அடுத்ததாக
வண்டி வாகன விபத்துகளும் மேற்படி காலத்தில் ஏற்படும். அடுத்ததாக 31 மார்ச் 2022 - 27 ஏப்ரல் 2022 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு முக்கியமான வந்து உங்களுக்கு பணம் வந்து உங்கள் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம் வந்து 31 மார்ச் 2022 முதல் 27 ஏப்ரல் 2022 வரையிலும் பணம் பாக்கெட்டை நிரப்பும். இந்த நேரத்தில் துணிமணி வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கி மகிழ்வதற்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அமையும். ஆமாம், அதே மாதிரி மனைவிக்கு ஆமாம் அவர்களுடைய ஹவுஸ்ஹோல்டு ஆமாம் அவங்களுடைய தேவையான அவங்களுக்கு வந்து தேவையான ஆமாம் ஒரு வந்து ஆடைகள் அணிமணிகள் இவ்வளவு நாட்களாக அவர்களுக்கு வந்து ஆடை அணிமணிகள் ஆமாம் இதெல்லாம் எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சி எடுக்காமல் போய் அவங்களுக்காக நீங்கள் எடுக்கிறது ஆமாம் அவர்களுக்காக வந்து நீங்கள் புடவை ஆமாம் இன்னர் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks, rush to pick your star sarees, selling with no profit. ஆமா, எங்களுக்கு மனைவியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா காதலி, காதலி இல்லைன்னு சொன்னா லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர் இல்லைன்னாக்கா வாங்கி இப்போ வைங்க, அப்புறம் பிற்காலத்தில் அவங்க வரும்போது யூஸ் ஆகும், வேற என்ன பண்ண முடியும், அதுதான விஷயம். அடுத்ததாக 7 ஏப்ரல் 2022 - 17 மே 2022 இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய மூளை நன்கு வேலை செய்யும். ஆமாம், எப்படி லாபம் ஈட்டலாம், எந்தெந்த வகையில் ஈட்டலாம்னு 3 வகையில் லாபம் ஈட்டலாம்னு உங்கள் மூளை வேலை செய்யும். ஒன்று உங்களுடைய பெருங்கொண்ட கடனால், இன்னொன்று உங்களுக்கு வந்து ஆமாம் நீங்கள் கற்ற வந்து கை வித்தை, ஆமாம் வித்தை, அந்த வித்தைன்னு ஒன்று கற்றிருப்பீங்களே அந்த வித்தையால். அடுத்ததாக வந்து உங்களுடைய ஆழ்மன லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இது 7 ஏப்ரல் 2022 - 17 மே 2022. அடுத்தது 8 - 25 மே 2022 இந்த காலகட்டத்தில் ஷேர் பிஸ்னஸ்ஸு பண்ணலாம், தப்பில்லை. ஆமாம், பெரிய அளவில் நட்டம் வராது, ஆனால் லாபம் இருக்கும். அடுத்ததாக 13 ஏப்ரல் 2022 மேலே உங்களுக்கு ஒரே டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அத்தோடு இந்த மாதமும் முடியுது. ஆமாம், அதே மாதிரி 13-4-2022 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு திடீர்னு உங்கள் பணம் நகை எல்லாமே போய் எங்கேயோ வந்து விரயமாயிடும். ஆனால் நீங்கள் வந்து லாப நோக்கத்தில் தான் போட்டிருப்பீங்க, ஆனால் அது லாபமாகாது, அது வந்து போய் எங்கேயோ லாக் ஆகி என்ன ஆமாம் என்னமோ என்னடா இது நம்ம தலையே போய் ஆமாம் மாட்டிக்கிச்சேடா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வரும். உங்களுக்குன்னு இருந்த ஒரு கௌரவம் வந்து அதெல்லாமே வந்து காற்றில் பறக்கக்கூடிய நேரம் தான் 13 ஏப்ரல் 2022 அன்று. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். பிறகு வாங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஆமாம் உங்கள் மூளை எப்படி வேலை செய்ய போதுன்னு சொல்லிடுறேன். பொதுவாக இந்த மாதம் பிறக்கும் போதே காண தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி. லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கள் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. சொத்து மேலேயோ வாகனத்தின் மேலேயோ இல்லை பர்சனல் லோனு ஹோம் லோனு ஆமாம் போய் இன்க்ரீஸ் பண்ணணும்ப்பா ஓடிய வீட்டின் பேர்லன்னு வீட்டின் பேரில் கடன் வாங்குற மாதிரியே ஆரம்பிக்குது. ரைட்டா, அப்படி ஆரம்பித்து வீட்டை எந்த நேரத்தையும் ஜப்தி பண்ணிடுவானோ ஜப்தி பண்ணிடுவானோனே ஒரு பயம் இருக்கும் மனசில். வீடு ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போயிடுமோ கைவிட்டு போயிடுமோன்னு இருக்கும். நீங்களாக உளருவீங்க, அவன் வீட்டுக்கு வரானோ இல்லையா நீங்களே போய் உளறி கொட்டி அவனை கொண்டாந்துருவீங்க வீட்டுக்குள்ளே. பொண்டாட்டி ஏதோ ஆவி பிடிச்சி ஆட்டின மாதிரியே இருக்கும். சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், பைல்ஸு, ஆசன வாயில் ரத்தம் வழியிறது, அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் ஏற்படும் என்ன. ஆனால் ஒரு பெரிய மனிதன் மூலமாக பண வரவு எங்கிருந்தோ வந்துடும், கடுமையாக உழைப்பீங்க. ஆமாம், அதுக்கு சில வந்து உங்கள் மனைவியும் அதுக்கு வந்து அந்த உழைப்புக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உங்கள் சகோதரர்கள் கூட உங்களுக்கு சண்டைகள் வரும் அப்படி இருக்குது. பிறகு நீங்கள் இறை தேடக்கூடிய இந்த பணம், இந்த மாதம் உங்கள் தேவைக்கான பணம் எப்பொழுது வரும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். வருகின்ற 18 மார்ச் 2022 வெள்ளிக்கிழமை
அப் டு 20 மார்ச் 2022. இந்த டைமில் முதல்ல ஒரு 3 தொகை வருகிறது. எத்தனை தொகைங்க? மொத்தம் 3 தொகை வருகிறதுங்க. ஆமாம், இந்த காலகட்டத்தில் அது வந்து என்னால் இதுவும் சொல்ல முடியுமே. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. 6 அதாவது வந்து முதல் தொகை வந்து 1 தொகை, ரெண்டாவது வந்து 2 தொகை, மூணாவது 9 தொகை வந்துடுது, ரைட்டா? அடுத்தது 26 மார்ச் 2022 சனிக்கிழமை டு 31 மார்ச் 2022 வியாழக்கிழமை, அப்போ எவ்வளோ வருதா? நோட் பண்ணுங்க. 1 தொகை, 2 தொகை, 9 தொகை, 4 தொகை, 3 தொகை வருத. அதை கொண்டு போய், ஆமாம், பேங்க் லோனு, ஹேண்ட் லோனு, இஎம்ஐ இதெல்லாம் கட்டி ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வரீங்க. பிறகு 5/4/2022 டு 9/4/2022 அப்போ ஒரு 3 தொகை வருதே. அதில் தான் அரிசி, பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வாங்கி போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகுறீங்க. இதுதான் பிறகு சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம், பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் பிறகு சந்திராஷ்டம நாட்களும் உங்களுக்கு தரப்படும். ஆமாம், அதை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்பவும் ஆதாயமாக, ஒரு பெரிய சூட்சுமத்தோடு சொல்லி இதை முடிக்கிறேன், நீங்கள் ஆதாயமான பணத்தை பார்த்தது எப்போ தெரியுமாங்க? ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்க. 19/12/2009 டூ 1 மே 2010 அப்போ தாங்க, அப்போ வந்த அதிர்ஷ்டத்தை பிடிச்சி தாங்க இத்தனை நாள் வரல நீங்கள் இந்த 12 வண்டி ஓட்டினீங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் 2021 உங்களுக்கு வந்து நவம்பர் 20 2022 ஏப்ரல் 13 வரலும் வரா மாதிரி இருந்தது. ஆனால் வரல, வேறு என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் துளிதுமா, ரைட்? பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்கள் தரப்படும். அந்த பணவரவு நாட்கள் மட்டுமே பணம் வரும், நீங்கள் கலங்காமல் இருப்பதற்காக தரப்படுகிறது. பிறகு சந்திராஷ் நாட்கள் தரப்படுகிறது. அந்த நாட்கள் தான் அசிங்கம், அவமானம், மானபங்கம் உங்களை தேடி வந்து உங்களை அமுக்க பார்க்கும். எச்சரிக்கையாக இருந்து இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் காப்பாற்றுங்கள். புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் அடுத்தவர்களை பள்ளத்திலிருந்து வீழாமல் காப்பது தான். தானத்தில் சிறந்தது ஞான தானம், அன்னதானம் கிடையாது. ஆமாம், ஒரு வேளை சோறு போட்டிங்கன்னா அடுத்த வேலை யார் போடுவாங்க? ஆனால் ஒருத்தரை வந்து ஞானங்கத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவன் லைஃபே நீங்கள் காப்பாற்றுறீங்க. அதனால தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அல்ல, ஞான தானம் என்பது தான் 18 சித்தர்கள் கூறி சென்றார்கள். அந்த 18 சித்தர்கள் ஜோதிடர் சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன காப்பாற்றிக்கிட்டு உங்களையும் காப்பாற்றிக்கிற வழியை சொல்கிறேன். ஆமாம், ஒரே ஒரு வேலை சோடு மட்டும் சித்தர்கள் போட்டு போயிருந்தாங்கன்னா இந்த மனுஷன் என்றைக்கோ செத்து போயிருப்பான். ஆமாம், இன்றைக்கி உங்களை காப்பாற்ற முடியுமான்னானு என்ன காப்பாற்றிக்க முடியுமா அதை யோசிக்கணும் இல்லை, எதுக்கு மூளை இருக்குது, சிந்திங்க. இப்போ நீங்கள் அதோடு இந்த மாதம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8 இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 எந்த பேராபத்தும் உங்களை
அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.